கடலூரில் கோவில்களில் அனுமதி இல்லாததால் கோயில் வாசலிலேயே புதுமண தம்பதிகள் தனிமனித இடைவெளி இல்லாமல் குவிந்தனர் தமிழகத்தில் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறந்திருப்பதால் திருமணங்கள் களை கட்டியுள்ளன ஆனால் கொரோனா பரவல் கட்டுப்பாடுகளால் கோவில்களில் அனுமதி இல்லாததால் பலரும் கோவில் வாயில்களில் கூடி திருமணம் செய்து வருகின்றனர் கடலூர் அடுத்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலுக்கு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து திருமண தம்பதியினர் குவிந்தனர் இங்கே இன்று மட்டும் சுமார் நூறு திருமணங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா மூன்றாவது அலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வழிபாட்டு தலங்களை வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று தினங்கள் முழுவதுமாக மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் முதல் முகூர்த்த தினமான வெள்ளிக்கிழமையான இன்று சீர்காழி பகுதிகளில் உள்ள முக்கிய கோவில்களில் வாசலிலேயே திருமணங்கள் நடைபெற்றன சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் மூடப்பட்டிருப்பதால் கோபுர வாசலில் நின்று சீர்காழியை சேர்ந்த சதீஷ்குமார் பவ்யா புதுமண தம்பதியினர் வேதியர்கள் மந்திரம் முழங்க மாலை மாற்றி தாலிக்கட்டிக் கொண்டனர் கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் அனுமதியில்லை என்பதால் சுபமுகூர்த்த தினமான இன்று கோவில்களுக்கு வெளியே திருமணங்கள் நடைபெறுகின்றன சென்னையில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் வடபழனி முருகன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் திருமணங்கள் களை கட்டி வருகின்றன